ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. இந்தியர்களும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களும் உலகின் பல முக்கிய பொறுப்புகளை அலங்கரித்து வரும் நிலையில் தற்போது மேலும் ஒரு மகுடமாக உலக வங்கி தலைவர் பதவி கிடைத்துள்ளது. உலக வங்கி குழுமத்தின் தலைவராக 2019 பதவியேற்ற டேவிட் மால்பாஸ் பதவிக்காலம் 2024 நிறைவடைகிறது. ஆனால் அவர் முன்கூட்டியே பதவி விலகுவதாக அறிவித்ததைத் தொடர்ந்து புதிய தலைவரை நியமிப்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆலோசனை நடத்தினார். அதில் சர்வதேச நிதி நிறுவனமான மாஸ்டர் கார்டு நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓவும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான அஜய் பால்சிங் பங்காவை உலக வங்கியின் அடுத்த தலைவர் பதவிக்கு ஜோ பைடன் பரிந்துரை செய்தார். இதுவரை உலக வங்கித் தலைவர் பதவிக்கு போட்டியிட அஜய் பங்கா மட்டுமே மனு தாக்கல் செய்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. எனவே அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அஜய் பங்கா 5 ஆண்டுகள் இப்பதவியில் இருப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது.